ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வாதி ஸ்டடி பிளான். நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறது சொல்யூஷன்ஸ் சாப்டர் தான். ஸோ அதில் வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் ரொம்ப ஒரு ஷார்ட்டான வீடியோவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன், அது ஏன்னா ஒரு கம்ப்ளீட் டாபிக். அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் நிறைய சாப்டர்ஸ் நம்ம டீச் பண்ணிக்கோ. ஃபிசிக்ஸில் வந்து ஃபார்முலா, டெரிவேஷன், கிராஃப் ஷீட்ஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த சாப்டர்ஸ், கெமிஸ்ட்ரியில் இன்க்ளூடிங் திஸ் சாப்டர் சாப்டர் வைஸ் நோட்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுக்கு நியூ ஸ்கீம் சொல்லிக்காங்க, அதுக்கான பெஸ்ட் புக்ஸ், மோட்டிவேஷன் வீடியோ, ஸ்டடி டிப்ஸ், டைம் டேபிள், அப்புறம் நம்மளுக்கு கிளாஸ் டுவெல்த்துக்கு அப்புறம் இருக்க கரியர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கம்ப்ளீட் கிளாஸ் டுவெல் கைடன்ஸ் உங்களுக்கு நம்ம சேனலில் கிடைக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல்ல ஆல் இந்த கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து சொல்யூஷனாக ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ சொல்யூஷனாக ஹோமோஜீனஸ் மிக்சர் ஆஃப் டூ ஆர் மோர் காம்போனன்ட்ஸ். ஹோமோஜீனஸ்னா என்னது? யூனிஃபார்ம் காம்போசிஷனில் இருக்கணும். ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறோன்னா எல்லா இடத்துலையும் அது எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும். யூனிஃபார்ம் காம்போசிஷன், ஒரு இடத்துல வந்து அது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, எல்லா சொல்யூட்டும் ஒரே இடத்துல, இன்னொரு இடத்துல எந்த சொல்யூட்டும் இல்லாமல், அந்த மாதிரி வந்து அன்யூனிஃபார்மாக இருக்கக்கூடாது. எல்லா, இப்போ நம்ம ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜாரில் எல்லா இடத்துலையும் அது எப்படி இருக்கணும்? யூனிஃபார்மாக இருக்கணும். அது எப்படி வந்து மேடாக இருக்கும்? ஒரு சொல்யூஷன் ரெண்டு இல்லைனா ரெண்டுக்கு மேலே வந்து நம்மளுக்கு காம்போனன்ட்ஸ் இருக்கணும். ஒரு சொல்யூஷனில் மினிமம் டூ காம்போனன்ட்ஸ் இருக்கணும். இதை தான் ரெண்டு சேர்ந்து தான் சொல்யூஷன், புரியுதா? ஸோ ரெண்டு இல்லைனா ரெண்டுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் நம்மளுக்கு இருக்கலாம். ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து ரெண்டு தான் எடுத்துக்குவோம். ஸோ அந்த காம்போனன்ட் நம்பர் ஒன் வந்து என்னன்னு சொல்லுவோன்னா சால்வெண்ட்டுன்னு சொல்லுவோம். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சால்வெண்ட்னா என்னது? இருக்கிறதுலே லார்ஜ் குவான்டிட்டியில் அதுதான் இருக்கும். அண்ட் இந்த சால்வெண்ட் தான் என்ன பண்ணுன்னா ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சொல்யூஷனை டிட்டர்மைன் பண்ணும். ஸோ ஒரு சொல்யூஷன் அப்படின்னா நம்மளுக்கு ஜென்ரலாக சொல்யூஷன் என்ன தெரியும்? லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படின்னு. அப்படி கிடையாது, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கலாம், சாலிட் ஸ்டேட்டில் இருக்கலாம், கேஷியஸ் ஸ்டேட்லையும் இருக்கலாம். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ சொல்யூஷன் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கா, இல்லை லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கா, இல்லை கேஸ் ஸ்டேட்டில் இருக்கா அப்படிங்கிறது யார் டிசைட் பண்ணுவா? சால்வெண்ட் தான். ஸோ சால்வெண்ட் தானே அதிகமாக இருக்குது, அதனால் அந்த சால்வெண்ட் எப்படி இருக்கோ அந்த ஸ்டேட்டில் தான் சொல்யூஷன் இருக்கும், புரியுதா? அண்ட் நெக்ஸ்ட் காம்போனன்ட் நம்ம சொல்யூட்டுன்னு சொல்லுவோம், அது ரொம்ப ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டியில் இருக்கும். ஸோ சால்வெண்ட்னா நம்ம எடுக்கிற பேஸ் மாதிரி, சொல்யூட்னா அதில் நம்ம ஆட் பண்ணுற சப்ஸ்டன்சஸ் மாதிரி. ஓகேவா? சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னது நம்மளுக்கு? சால்ட்டும் தண்ணி வாட்டர் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ வாட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு சால்வெண்ட், லார்ஜ் குவான்டிட்டியில் எடுத்துக்கிறோம். அண்ட் அதில் நம்ம வந்து உப்பை போடுறோம், அப்போது அது என்னாகும்? ஃபுல்லாக டிசால்வ் ஆகி நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் ஃபார்ம் ஆயிடுது. ஸோ நம்ம போடுறோம்ல சால்ட், அது நம்மளுக்கு சொல்யூட். நம்ம ஸ்மால் குவான்டிட்டியில் தானே போடுறோம். அந்த சால்ட்டை நம்ம போட்டதுக்கப்புறம் சொல்யூஷன் திடீர்னு சாலிடாக மாறிடுதா? என்ன சால்ட்டுங்கிறது சாலிட், சாலிடாக மாறிடுதா? இல்லை, என்னமா இருக்குது? லிக்விட் மாதிரியே தான் இருக்குது. லிக்விடுங்கிறது எந்த இது? தண்ணி மாதிரியே தான் இருக்குது. ஸோ அதான் நான் சொன்னேன், சால்வெண்ட் எப்படி இருக்கோ அதே தான் ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சொல்யூஷன், புரியுதா? ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இதோட யூசேஜ், இதெல்லாமே நம்மளுக்கு ஜென்ரல் எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி தான். பிராஸ், பிராஸ்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ப்ளஸ் ஜிங்க் சேர்ந்தால் பிராஸ், இட் இஸ் அன் அலாய், அதுவும் எக்ஸாம்பிள் ஆஃப் அ சொல்யூஷன். ஜெர்மன் சில்வர், அது வந்து காப்பர், நிக்கல் அண்ட் ஜிங்க் சேர்ந்தது, அதுவுமே ஒரு சொல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ராவினஸ் இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸில் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு உள்ள அந்த லிக்விட் இருக்குல்ல, அதுவுமே வந்து நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் தான். அதில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு வாட்டர் பேஸ் இருக்கும், ஐ மீன் மற்ற நிறைய கெமிக்கல்ஸ் அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சால்ட்டு நிறைய வந்து சப்ஸ்டன்சஸ் இருக்கும். அந்த டோட்டல், அந்த உள்ள வந்து அந்த இன்ஜெக்ஷனுக்குள்ளே வந்து நம்மளுக்கு அந்த சொல்யூஷன் இருக்குல்ல, அந்த சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் வந்து நம்ம பிளட்டில் இருக்க பிளாஸ்மாவோட கான்சென்ட்ரேஷனுக்கு எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கும், புரியுதா? ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லி லைஃப்பில் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு சொல்யூஷன்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கேசஸ் இருக்கும். ஒரு 1 ppm ஆஃப் எஃப்னா ஃப்ளூரின், ஓகேவா, இன் H2O தண்ணியில் 1 ppm, ppm அப்படின்னா பார்ட்ஸ் பர் மில்லியன் என்னங்கிறத நம்ம வந்து இந்த சாப்டர்லேயே கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ 1 part per million ஆஃப் ஃப்ளூரின் வந்து நம்மளுக்கு தண்ணியில் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து டூத் வந்து டீகே ஆகாமல் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். இதுவே அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து 1 அப்படிங்கிறதுல 1.5 மாறிடுச்சுன்னா இட் காசஸ் டீத் மால்ட்லிங். ஸோ வந்து டீத்தில் அந்த எட்ஜஸ் வந்து பிரேக் ஆகிறதுக்கு இட் காசஸ், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் டூத் டீகே, இது நெக்ஸ்ட்டு காசஸ் டீத் மால்ட்லிங். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா கான்சென்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு? 1 இருந்துச்சு,
0.5 தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், அதுவே நம்மளுக்கு எஃபெக்ட் மாறுது, புரியுது? ஸோ சொல்யூஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சின்ன கான்சன்ட்ரேஷனில் கூட அதோட எஃபெக்ட்ஸ் சேஞ்ச் ஆகலாம், புரியுதா? ஸோ வந்து சொல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம கான்சன்ட்ரேஷன் வச்சு தான் மேஜர் கேசஸில் டிஃபைன் பண்ணுவோம். கான்சன்ட்ரேஷன் டிஃபைன் பண்ண நிறைய இருக்குது, மொலாரிட்டி, மொலாலிட்டி, பார்ட்ஸ் பர் மில்லியன் இந்த மாதிரி. ஸோ அதெல்லாமே நம்ம இந்த சாப்டரில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளூரின் வந்து ரொம்ப அதிகமாகச்சுன்னா தண்ணியில் இட் இஸ் வெரி பாய்சனஸ். ஸோ இதுலேருந்து நான் சொன்ன மாதிரி கான்சன்ட்ரேஷன் மாற மாற அதோட எஃபெக்ட்ஸ் வந்து மாறுது, புரியுதா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் சொன்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன், அதில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேபிள் இருக்குது, அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் வந்து இதே மாதிரி நிறைய சாப்டர்ஸ் கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி முடிச்சாச்சு, பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸில் பார்க்குறேன். ஸ்டில் தென் ஸ்டே டியூன், பை.